ஹலோ மிஸ்டர் கடவுள், இருக்கீங்களா? சொல்லு மகனே. ஆ, வந்துட்டீங்களா? இந்த பொல்லாத உலகத்திலே என்னனே படைத்தா இறைவா? அப்படியா? அப்ப இந்த பூச்சி மந்த குச்சிட்டு சாவு. கடவுள்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னோட வேண்டுகோள் என்னன்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வந்தாலும் முடிவு எடுக்கணும், சரியா? அப்படி அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. சரி, உன்னோட வேண்டுகோள் என்ன அதை முதல்ல சொல்லு. ஆ, கேளுங்க. ராத்திரி தூங்கினாலும் மெத்த மேலே போனால் குளிர் அடிக்குது. சரி, மேலே குளிர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா கொசுக்கு அடிக்குது. சரி, கொசுக்கு அடிக்குதுன்னு ஃபேனை போட்டால் திருப்பி குளிர் அடிக்குது. திருப்பி குளிர் அடிக்குதுன்னு ஃபேனை போனால் கொசுக்கு அடிக்குது. எப்படி தான் தூங்குறான் நைட்டில்? ஏண்டா பத்து பிசா மூஞ்சி. யோ ஏயா, யோ கொஞ்சம் மணி அறுகுதே உனக்கா? கடலை உடக்கிற கூப்பிட்றதா கூப்பிட்ற? ஒரு 2000 ரூபாய் மூஞ்சி, 500 ரூபாய் மூஞ்சின்னு கூப்பிடுவோம். அதுனே இது பத்து பிசா மூஞ்சி. என் மூஞ்சி பார்த்தா பத்து பிசா மாரி இருக்குது. அது கூட இப்போ நாட்டாக்கல தராதுன்றாங்களே. பத்து பிசில இருந்து கூத்தா பழுக்கு பழுக்கு கைச்சி மேலே அடிப்பாங்க. சரி, என்ன இப்போ உனக்கு ஆசீர்வாதம் தானே வேணும்? அப்போ கிட்டவா. ஆ, ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இந்த பூமியை நாசம் பண்ணிட்டு அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு ஏன் மேலே குறை சொல்லணும் சுற்றுறீங்களா நீங்கள்? இதரா உனக்கு விபூதி. இதுக்கு பேர் தான் விபூதி அடிக்கிறதா?